அனைவருக்கும் வணக்கம். பள்ளி சுகாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக இந்த காணொலியில் நாம் TNSED ஸ்கூல் ஆப்பில் புதுசாக வழங்கப்பட்டிருக்கிற வேர்ஷன் அப்டேட் 23 பற்றி பார்க்க போகிறோம். சட்டமன்றத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அறிவித்தது மாதிரி கழிப்பறைகளை சரி செய்கிறது தான் அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் உடனடியாக முதல்ல செய்ய வேண்டிய விஷயம்னு அரசு முடிவு பண்ணியிருக்கு. நம்ம ஸ்கூலில் உள்ள கழிவறைகள் சுத்தமாக சுகாதாரமாக இருக்கணுங்கிறதுக்காக சில விவரங்கள் தேவைப்படுது. இப்போது வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்கள் இன்னும் TNSED ஸ்கூல் ஆப் புது செயலியை டவுன்லோட் செஞ்சு பயன்படுத்த ஆரம்பிக்கலைன்னா முதல் முக்கியமான செயலாக அப்டேட்டட் வெர்ஷன் டவுன்லோட் செய்யும்படி கேட்டுக்கிறோம். பல ஆசிரியர்கள் இதை டவுன்லோட் செஞ்சிட்டாலும் இன்னும் செய்யாமல் இருக்கிற சிலர் உடனடியாக TNSED ஸ்கூல் ஆப் செயலியை டவுன்லோட் அல்லது அப்டேட் செஞ்சு அதோட வெர்ஷன் 23 தானா அப்படின்றதையும் உறுதி செஞ்சுக்குங்க. March 23 ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் அரசாணை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இதில் என்ன குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா, நமது அரசு பள்ளிகள் எல்லாத்துலேயும் தொடக்கப்பள்ளியிலிருந்து உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள் வரைக்கும் அனைத்து பள்ளிகள்லேயும் சுத்தமான கழிவறைகள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தூய்மை பணியாளர்களுக்கு நிலுவையில் இருந்த ஊதியத்துக்காக 36.5 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த நிதி மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக பிடிஓஸ்க்கு வந்து அவங்க மூலமாக பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டு எல்லா சுகாதார பணியாளர்களுக்கும் போய் சேருது. அப்படி உங்களோட உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக பணியமர்த்தப்படுற தூய்மை பணியாளர்கள், ஹவுஸ்கீப்பிங் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது ஸ்வீப்பர்ஸ் அப்புறம் சானிடரி ஒர்க்கர்ஸ், இவங்களோட அட்டெண்டன்ஸை எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இப்போது உங்களுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம். முதல்ல நம்ம TNSED ஸ்கூல் ஆப் செயலியில் நம்மளோட ஸ்கூல் ஐடி வச்சு லாகின் பண்ணணும். இதை லாகின் செஞ்சதுக்கு பிறகு உள்ள அவைலபிளாக இருக்கிற ஆப்ஷன்ஸில் ஸ்டாஃப் அட்டெண்டன்ஸை சூஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு நம்ம எப்படி நம்முடைய ஆசிரியர் பதிவை டீச்சர்ஸ் அட்டெண்டன்ஸை மார்க் பண்ணுறோமோ அதே மாதிரி லோக்கல் பாடி ஸ்டாஃப் தலைப்புக்கு கீழே இருக்கிற கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளிக்கலாம். முன்னால் இதே லோக்கல் பாடி ஸ்டாஃப் அட்டெண்டன்ஸை வந்து நீங்கள் வேறு பேஜில் மார்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க இல்லையா, இந்த புது வெர்ஷனில் டீச்சர்ஸ் அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுற அதே பேஜ்லேயே இதையும் மார்க் பண்ணுறது மாதிரி வடிவமைச்சிருக்கோம். இன்றைக்கி உங்கள் பள்ளிக்கு தூய்மை பணியாளர் வந்தாங்களாங்கிற கேள்வி இருக்கும். அன்றைக்கி வரலன்னா நோ போடுங்க, வந்திருந்தாங்கன்னா எஸ் போடுங்க. அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை நாம் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஸ்வீப்பர்னா யார், சானிடரி ஒர்க்கர்னா யார், ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாமா. நம்ம பள்ளியில் வகுப்பறை மைதானம் இந்த மாதிரி இடங்களை சுத்தம் செய்கிறவங்க ஸ்வீப்பர். கழிவறைகளையும் சேர்த்தோ அல்லது தனியாகவோ சுத்தம் செய்கிறாங்க அவங்க அப்படின்னா அவங்க சானிடரி ஒர்க்கர். நம்பர் ஆஃப் லோக்கல் பாடி ஸ்வீப்பர் பர்சன் அப்படிங்கிற கேள்விக்கு எத்தனை ஸ்வீப்பர் பர்சன் அப்படிங்கிற தகவலையும் டோட்டல் அவர்ஸ் ஒர்க்டு பை ஸ்வீப்பர் டுடே அப்படிங்கிற கேள்விக்கு எவ்வளவு மணி நேரம் ஒவ்வொரு ஸ்வீப்பரும் ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிற தகவலையும் நீங்கள் மார்க் பண்ணணும். உதாரணமாக உங்கள் ஸ்கூலில் 2 சுகாதார பணியாளர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஒருத்தர் 2 மணி நேரமோ இன்னொருத்தர் 6 மணி நேரமோ வேலை செஞ்சுருக்காங்கன்னா மொத்த வேலை நேரம் 8 மணி நேரம் இல்லையா. இதில் சராசரி எவ்வளவுன்னு கணக்கிட்டு 4 மணி நேரம் வேலை நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் தகவல் தரலாம். நம்பர் ஆஃப் லோக்கல் பாடி பர்சன் அப்படிங்கிற கேள்விக்கும் 3 அப்படின்னு நீங்கள் மார்க் பண்ணணும். இதே மாதிரி தான் நம்பர் ஆஃப் லோக்கல் பாடி சானிடரி ஒர்க்கர் ப்ரெசன்ட் அப்படின்ற கேள்விக்கும் உங்களோட தகவல்களை நீங்கள் தரலாம். இந்த தகவலை உள்ளீடு செஞ்சதுக்கு பிறகு சேவ் அண்ட் சிங்க் பட்டனை கிளிக் செய்கிறது மூலமாக இங்கே இந்த தகவல் நமது பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்து சேரும். நமது பள்ளிக்கல்வித்துறை அனைத்து பள்ளிகளும் சுத்தம் மற்றும் சுகாதாரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கிற இந்த முன்னெடுப்புகளுக்கு சரியான தகவல் ரொம்ப முக்கியம். இந்த விவரங்கள் எல்லாமே தொகுக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுப்பப்படும். இதை அடிப்படையாக வச்சு மாவட்ட அளவில் இருக்கிற ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட துணையோட செயல்பாடுகளை விரைஞ்சு தீவிரப்படுத்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு இந்த விவரங்கள் உதவியாக இருக்கும். எதுக்காக சில புதிய விஷயங்களை சேர்த்துருக்கோன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா. தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்களோட எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி தேவையான கழிப்பறைகள் இருக்கா, அங்கெல்லாம் சரியான தண்ணி வசதி இருக்கா, சுத்தமாக இருக்கா, குழாயெல்லாம் உடையாமல் நல்ல நிலைமையில் இருக்கா, இந்த மாதிரி பல விஷயங்களை எம்இஸ் ஸ்கூல் லாகின் மூலமாக நீங்கள் தகவல் தந்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா. எப்போவெல்லாம் இந்த விஷயங்களில் நம்ம ஸ்கூலில் மாற்றங்களோ சிக்கல்களோ வருது அப்படின்னா அப்போவெல்லாம் நீங்கள் ஸ்கூல் லாகினில் அதை பதிவு பண்ணிவிடுங்க. நீங்கள் தரப்போகிற இது மாதிரி முக்கியமான தகவல்கள் மூலமாக ஒரு அதி முக்கியமான நடவடிக்கைக்கு நீங்களும் உதவுறீங்க அப்படிங்கிற மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.